ஜென்ரலாகவே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பொம்பளைங்க நம்மளே ஒத்துப்போம், கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஒரு போட்டி பொறாமை இருக்குது. யார் பெட்டராக பண்ணுவோம் அப்படிங்கிற போட்டி பொறாமை வந்து என்றைக்குமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஒரு நல்ல படம் அமையும். நீங்கள் பார்த்த அந்த ட்ரெய்லர் அதுதான், நீங்கள் பார்க்குற இந்த போஸ்டர் இதுதான். நிறைய பேர் எனக்கு ஒரு சில பெரிய டைரக்டர்ஸ் வந்து இந்த ரீசன்ட் அவங்க ஃபஸ்ட்டு போஸ்டர் அடித்தாங்க, அப்புறம் இப்போது ஐ திங்க் போஸ்டர் திரும்பி அடிச்சிருக்கீங்க, நான் பார்க்கல. அதுதான் நான் ஊர்லேருந்து நான் ஆக்சுவலி இன்றைக்கி தான் வந்தேன். ஸோ அப்போது இந்த போஸ்டர் பார்த்து எனக்கு ஒரு நாலஞ்சு மிகப்பெரிய டைரக்டர் இன்றைக்கி கரண்டில் இருக்கிறவங்க, நாட் பழைய டைரக்டர், இன்றைக்கி இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஒரு டைரக்டர் வந்து நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கேன் டி நகரில், அந்த போஸ்டரை எவ்வளோ எமோஷன் இருக்குது, எவ்வளோ ஒரு காம்பினேஷன் இருக்குது ரெண்டு பேருக்கு இடையில, ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் அந்த பிளட்டு, அந்த அந்த தோரணை, அந்த ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் ஸ்டில் எடுத்தது ஃபோட்டோகிராஃபருக்கும் நன்றி, நன்றி, தே ஹஸ் டேக்கன் அ பிரில்லியன்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ அவங்க வந்து அதை சேலஞ்சாக எடுத்து நான் வனிதாவோட பண்ணுறேன், லெட் அஸ் டூ இட் டுகெதர்ன்னு சொல்லி. நாங்கள் ஸ்பாட்டில் வி நோ ஈச் அதர் ரொம்ப வருஷமாகவே எனக்கு சோனியாவை தெரியும், பட் ரொம்ப சாஃப்டான கேரக்டர். சொன்ன மாதிரி ஒரு பூவை வந்து புயலாக காமிச்சிருக்காங்க, என்னையாவது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இது மாதிரி வரலன்னு தான் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன், நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் சோனியா இஸ் நாட், நானே சோனியாவா அப்படின்னு நினச்சேன், மிரண்டு போயிட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஆஹா, எனக்கு கூட அவ்வளோ தைரியம் இல்லை, அந்த கத்தியை வச்சுட்டு கழுத்தை அறுக்கிறதெல்லாம் நான் பயப்படுறேன், ஏதாவது ஆயிடுமோ, அந்த தம்மி கொடுங்கப்பா பார்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அவங்க பயங்கர தில்லா கான்ஃபிடெண்ட்டாக பண்ணாங்க, அண்ட் தட் கேவ் மீ ஆல்சோ, அவங்க சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் ரெண்டு ஆக்டர்ஸ்குள்ள, ஈக்குவலாக நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர் பண்ணணும், அதே மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதுனா அவங்க என்ன ஒரு டவுட் கேட்டாங்கன்னா நான் உடனே அவங்களுக்கு ஷீ ட்ரஸ்ட் மீ, அதே மாதிரி நான் இஸ் திஸ் ஓகே அப்படின்னா ஷீ வில் டெல் மீ. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த படத்தில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப வருஷமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், பட் இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டரில் ரெண்டு பேரோட காம்பினேஷன் அமையும்னு நினைக்கல. நான் சொன்ன ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து எனக்கு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிது.